அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்பினேஷன். ஸோ பேசிக் சாப்பர் வந்து ரெண்டு தான், ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன், பக் கன்வெர்ட்டர் பூஸ்ட் கன்வெர்ட்டர் தான். இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அந்த சக் கன்வெர்ட்டர், பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர், இது எல்லாமே காம்பினேஷன். இந்த ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுனுடைய காம்பினேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் எல்லாமே அது மாதிரி தான், காம்பினேஷன்ஸ் சாப்பர் சர்க்யூட் தான், கன்வெர்ட்டர் சர்க்யூட் தான். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர். பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர், டவுன் ஆர் அப் கன்வெர்ட்டர், ஒரே கன்வெர்ட்டர் சர்க்கியூட்ஸில் வோல்டேஜ் இன்க்ரீஸும் பண்ணலாம் டிக்ரீஸும் பண்ணலாம், டவுன் ஆர் அப் கன்வெர்ட்டர். ஸோ ரெண்டுமே பாசிபிளுங்க. ஸோ இங்கே அதே காம்பினேஷன் சர்க்கியூட்ஸ் தான், ரொம்ப சிம்பிள். அந்த டயோட் சுவிட்ச் இந்த காம்பினேஷன் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம், அவ்வளோதான். ஸோ இது ஜஸ்ட் லைக் ஏ சர்க்கியூட். ஸோ திஸ் த லோட், இது ஃபில்டர் கெப்பாசிட்டர், டயோட், சுவிட்ச், இண்டக்டர், இன்புட் ப்ளஸ் மைனஸ் வி, இது கெப்பாசிட்டர், திஸ் த லோட் வி நாட், இது வழியாக போகக்கூடிய கரண்ட், இது ஃபில்டர் கெப்பாசிட்டர், ஃபில்டர் கெப்பாசிட்டர். இப்போ இதே சர்க்கியூட் தான் நம்ம ஸ்டெப் அப்லேயும் பார்த்துருக்கோம், ஸ்டெப் டவுன்லேயும் பார்த்துருக்கோம். இந்த சுவிட்ச் போகிறோம், இந்த டயோடைய பொசிஷன் மாறி இருக்கும். இப்போ அந்த டயோடை ரிவர்ஸ் பண்ணி போகிறோம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான், ஆன் டைமில் என்னவாக இருக்கும், ஆஃப் டைமில் என்னவாக இருக்கும், ரெண்டு காம்பினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு மோடு ஒன். ஸோ இதே காம்பினேஷன் தான், மோடு ஒன்னில் என்னவாக இருக்கும், எஸ் சுவிட்ச் எஸ் ஆன், அப்போ ஆன் ஆனவுடனே கரண்ட் என்னவாக இருக்கும், இந்த இண்டக்டர் வழியே தான் கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ சுவிட்ச் ஆன் ஆகிருக்கு. ஸோ இது விஇன், இது விஎல், இண்டக்டர் அக்ராஸாக வோல்டேஜ் விஎல், இது வழியே தான் கரண்ட் பாஸ் ஆகும். ஏன்னா டயோட் இஸ் த ரிவர்ஸ் பயஸ். ஸோ இந்த சுவிட்சு க்ளோஸும் டயோட் ரிவர்ஸ் பயஸ் ஆகி இது ஓப்பன் ஆகிடும், அப்போ இது கரண்ட் பாஸ் ஆகாது. வேறஸ் அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரில் வோல்டேஜ், இந்த கெப்பாசிட்டர் வந்து பொசிஷன் மாறி இருக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி இருக்கும். ஸோ இப்போ இது வழியாக கரண்ட் பாஸ் ஆகும், இந்த கரண்ட் இது வழியாகவும் சார்ஜ் ஆகும். ஸோ தெர் இஸ் எ பாசிபிலிட்டிஸ் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறது பாசிபிலிட்டிஸ், பட் லோடுக்கு அக்ராஸாக கரண்ட் கிடைக்காதுன்னா நெகட்டிவில் கரண்ட் ஆகிருக்கு கிடைக்காதுமே சார். அப்போ இந்த இடத்துல ஆன் டைமில், சுவிட்ச் ஆன் டைமில், சுவிட்ச் ஆன் டைம் வி நாட், அதாவது விஇன் ஈக்குவல் டு விஎல், ஆன் டைமில் இதான் பார்த்துருக்கோம். ஆஃப் டைம் வரும், இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ரிவர்ஸ் ஆகி கிடைக்கும், நெகட்டிவில் கிடைக்கும் ஆஃப் டைம். ஸோ ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்சை ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இங்கே சப்ளை கரண்ட் பாஸ் ஆகாது, வேரஸ் கரண்ட் பாசிங் த்ரூ தி இந்த இண்டக்டரோட எனர்ஜி. ஸோ இந்த இண்டக்டரோட எனர்ஜி பேக் இஎம்எஃப் ப்ளஸ் மைனஸ். ஸோ இதில் கரண்ட் டைரக்ஷன், ஸோ இந்த டைரக்ஷன் இண்டக்டரில் கரண்ட், கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது, கரண்ட் டைரக்ஷன். வேறஸ் அதில் பேக் இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இதில் ப்ளஸ் மைனஸ், தி இஸ் த பேக் இஎம்எஃப், இண்டக்டரில் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் பேக் இஎம்எஃப். அப்போ டியூ டு தி பேக் இஎம்எஃப் நவ் த கரண்ட் பாசிங் த்ரூ த சர்க்கூட்ஸ் த்ரூ தி கெப்பாசிட்டர் அண்டு டயோட். ஸோ டயோட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கெப்பாசிட்டர் இருக்க வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் அக்ராஸ் தி லோட். ஸோ வி நாட், ஸோ இந்த விஎல் பேக் இஎம்எஃப் என்னவாக இருக்கோ அதுதான் அங்கே கிடைக்கும். ஸோ இது இதை கான்செப்ட். இங்கே டயோடு இப்போ ஃபார்வர்ட் பயஸாக இருக்கும் டியூ டு தி இண்டக்டர். ஸோ நவ் த இண்டக்டர், ஸோ அப்போ அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த எண்டு ப்ளஸ் இது மைனஸாக இருக்கும். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மேலே இருக்கும் மைனஸ் கீழே இருக்கும், இது ரிவர்ஸ் ஆகிருக்கும். ஸோ டியூ டு தி இண்டக்டர் டிஸ்சார்ஜஸ், நவ் இண்டக்டர் டிஸ்சார்ஜஸ் டியூ டு தி பேக் இஎம்எஃப் டிஸ்சார்ஜஸ் due to back EMF, due to back EMF. So therefore, through, எது வழியாக த்ரூ ஆகணும், எது வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும், த்ரூ சி அண்டு டி, சி அண்டு டி. நவ் வோல்டேஜ்
ரிவர்ஸ் டைரக்ஷன் இருக்கும். வோல்டேஜ் வி நாட் இஸ் ஈக்குவல் டு விஎல், வி நாட் இஸ் ஈக்குவல் டு விஎல். ஸோ இது ஆல்ரெடி இருந்த வோல்டேஜுக்கு நெகட்டிவில் இருக்கும், அதனால் மைனஸ் விஎல்னு எடுத்துக்கணும், மைனஸ் விஎல். ஸோ இது வோல்டேஜ் ஈக்குவேஷன் டூரிங் தி சுவிட்ச் ஆஃப் டைம், டி ஆஃப் டூரேஷனில். இது ஆன் டூரேஷனில், டி ஆன் டூரேஷன். ஆன் டூரேஷன் என்னவாக இருக்கும், ஆஃப் டூரேஷன் என்னவாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம இன்டகிரேட் பண்ணிங்கன்னா, ஸோ ஆவரேஜ் அவுட்புட் அக்ராஸ் தி இண்டக்டர், ஆவரேஜ் அவுட்புட் அக்ராஸ் இண்டக்டர், அக்ராஸ் எல் எடுத்துக்கிட்டு, ஸோ ஜீரோ டு டி ஆன். ஸோ ஃபஸ்ட்டு திங் விஎல் இன்ட்டு டிடி ப்ளஸ் ஜீரோ டி ஆன் டு டி ஆஃப் விஎல் இன்ட்டு டிடி. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ ஜீரோ டு டி ஆன், இங்கே விஎல் இஸ் ஈக்குவல் டு விஇன் இன்ட்டு டிடி ப்ளஸ் டி ஆர் டு டி ஆஃப் அந்த டூரேஷனில் மைனஸ் வி நாட் இன்ட்டு டிடி. விஎலுக்கு பதிலாக மைனஸ் வி நாட். ஸோ இந்த இடத்துல வி மைனஸ் விஎல், அது மைனஸ் வி நாட்டை எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதை நம்ம இது பண்ணிங்கன்னா, விஇன் இன்ட்டு டி ஆன் ப்ளஸ் அது மைனஸ் வி நாட் டி ஆன், அது டி, சரி இது டி ஆஃப். ஸோ டி ஆஃப் மைனஸ் டி ஆன், அப்பர் லிமிட் பை லோயர் லிமிட். ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை ரெண்டு டேர்மையும் டி பை டியால் டிவைட் பண்ணுறோம், டி பை டியால் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் தி என்டையர் ஈக்குவேஷன், ஏன்னா டி பை டியால் டிவைட் பண்ணால் ஒன்றுமே இல்லை, டிவைட் பை டி பை டி மல்டிப்ளை பை. ஸோ இந்த ஈக்குவேஷனை ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், மல்டிப்ளை பை டி பை டினா ஒன்று தான், கேன்சல் ஆப்போ ஒன்று தான், அதுப்போ ஒன்றால் மல்டிப்ளை பண்ண மாதிரி கொண்டு போகிறோம். ஸோ ஃபார் சிம்பிளிஃபிகேஷன், விஎன் இன்ட்டு டி ஆன் இன்ட்டு டி பை டி இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், மைனஸ் வி நாட் இன்ட்டு டி ஆஃப் மைனஸ் டி ஆன் இன்ட்டு டி பை டி. இதான் ஒன்றால் மட்டிப்பிடலாம், இதான் ஒன்றால் மட்டும் ஒன்றால் மட்டிப்ளை பண்ணி நிறுத்தி இருந்தால் தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, விஇன் இன்ட்டு டி ஆன் பை டி இன்ட்டு டி மைனஸ் வி நாட் இன்ட்டு, ஸோ இதை டிஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், டி ஆஃப் இன்ட்டு டி மைனஸ் டி ஆன் இன்ட்டு டி இங்கேயும் டிவைட் பை டி இங்கேயும் டிவைட் பை டி. ஸோ அல்லது இதை ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் டின்னு வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, விஇன் டி இன்ட்டு டி, டி ஆன் பை டி இஸ் ஈக்குவல் டு டி, டியூட்டி சைக்கிள்னு பார்த்துருக்கோம். ஸோ மைனஸ் வி நாட் இன்ட்டு, ஸோ இந்த டேர்ம் ஒன் மைனஸ் டி இன்ட்டு டின்னு வரும், ஒன் மைனஸ் டி இன்ட்டு டின்னு வரும். ஸோ ஃப்ரம் திஸ் விஇன் ஆர் டிடி, ஸோ டிவைடட் பை 1 minus d into t which is equal to v naught. So t t cancel aayidum. So therefore v naught by v in equal to d by 1 minus d. Appan the d duty cycle adha vary panninaam. So idu adhigama irundhuna output voltage adhigama irukum, டியூட்டி சைக்கிள் கம்மியாக இருந்தால் அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த டியூட்டி சைக்கிளை வேரி பண்ணி நமக்கு அவுட்புட்டோட இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியும். ஸோ தட் இஸ் தி, இப்போ இதுக்கு நம்ம வேவ் ஃபார்ம் பிளாட் பண்ணிடணும், ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் அப்படியே வேவ் ஃபார்மாக போட போகிறீங்க, விஎல் இன் எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சிஸ், ஆன் டைமில் என்னவாக இருக்கும் ஆஃப் டைமில் என்னவாக இருக்கும், அந்த மேக்னிடியூடை மட்டும் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆன் டைமில் மேக்னிடியூட் விஇன் பார்த்துருக்கோம், ஸோ இது த விஇன், ஆஃப் டைமில் மேக்னிடியூட் மைனஸ் வி நாட். ஸோ இதுதான் வேவ் ஃபார்ம், ஆன் டைம் அண்ட் ஆஃப் டைம். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் வேவ் ஃபார்மாக போட்டுக்கிறோம், அந்த ஈக்குவேஷன் எடுத்து என்ன மேக்னிடியூட்னு போட்டுக்கலாம். சார் திஸ் இஸ் தி பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர். ஸோ இன்னொரு கன்வெர்ட்டர் செக் கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது, அது ரிமைண்டர் மாதிரி கிளாஸில் பார்ப்போம்.